வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் நம்ம பழைய கேள்வி பதில்கள் மிஸ் ஆனது இருக்கு நிறைய, அதையெல்லாம் வேக வேகமா பாத்திரலாங்க. நம் சகோதரர் இது 2-3 இமெயில்ஸ் அனுப்பி என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாரு, ஆகவே இதை நான் இப்போ படிச்சிடறேன். ஆனா காம போதையில் சிக்கி தவித்து என் மனம் புத்தி ஒர்க் செய்ய மறுக்கிறது, என்ன செய்ய? 25 இயர்ஸ் சுய இன்பம் கண்டினியூஸ்லி நான் ஸ்டாப் பிரதர், சாகவும் வழி இல்லை, என்ன செய்வது பிரதர்? திருந்தவும் முடியவில்லை பிரதர். பிரதர், காம மயக்கத்தால் 50 லேக்ஸ் என்னை விட்டு போய்விட்டது. தென் மை ஆல் ஹவுஸ் மெம்பர்ஸ் லைக் மை ஃபாதர் ஒய்ஃப் ஆல் என்னை விட்டு போய்விட்டது. போதையில் புத்தி பேதலித்து விட்டது. பட் மை ஏஜ் இஸ் நவ் 46. இஃப் ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் ஃபார் மை ட்ரஸ்ட் ஆன் செலிபசி, மை கொஸ்டியன் இஸ், இந்த உலகத்தில் வாழ்வது வரம் ஆர் சாபமா? வரமா சாபமா? விளக்கமாக கூறவும். என் ஃபாதரை எப்போது நான் பார்க்க முடியும்? எப்போது பார்க்க முடியும்? அந்த ஆன்மாவை பார்த்து திருப்பி என் அன்பை கொடுக்க விரும்புகின்றேன். காமத்தால் கண்ணை குருடு ஆக்கி விட்டேன் பிரதர். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. இதுதான் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அதாவது வந்து நம்ம கண் குருடாகிற வரைக்கும், கண்ணு தெரியாத வரைக்கும், 50, 60, 70 வயது வரை சூரியனையே பார்க்க மாட்டோம். ஆனால் கண்ணு போனதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணலையேன்னு கவலைப்பட்டு என்ன பண்ணுறது? நாம் வாழும் காலத்தில் நம்மோடு இருப்பவர்களை நாம் தவற விட்டு விட்டால், நாம் தன் சுயத்தில் அந்தந்த க்ஷணத்தில் வாழ மறந்து விடுவதால் அப்போ வந்து என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வருகின்ற கால பெருமையை எண்ணி இருக்கின்ற காலத்தின் மேன்மையை உணராருன்னு திருமூலர் சொல்லுவார். அதாவது ஏதோ எதிர்காலத்தில் எதையோ சாதிக்க போகிறோன்ட்டு ஓடுறமே ஒழிய, இருக்கிற காலத்தில் நம்மை சுற்றி இருக்கும் விஷயங்களை நம்ம பெருசாக கண்டுக்கிறது இல்லை. நம்ம ஓடும் ஓட்டம் வந்து எங்கேயோ ஓடிட்டு இருக்குது. அப்போது சில விஷயங்களை நாம் இழந்து விட்டால் அது திரும்ப பெற இயலாது. ஆச்சுங்களா, நீங்கள் இப்போ 46 வயது ஆன பிறகு 46 வருடமும் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து உங்கள் ஆற்றலை வீணா தண்டோடே மேலுரத்தான் நோக்கி வெளியுறத்தான் நோக்கின்னு தவத்தில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 46 வயசே ஆயிருக்காது. காலங்கள் போயிருந்தாலுமே நீங்கள் தவத்திலும் பிரம்மச்சரியத்திலும் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 40-50 வயசு ஆனாலுமே நீங்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கிற இளமையான மனிதராக தான் வாழ்ந்திருப்பீங்க. எப்போ உங்களுக்கு வயது அப்படிங்கிறது வேகமாக ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நம்ம ஆற்றல் விரயம் செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படிங்கும்போது தான். சகோதரன் நீங்கள் சொல்கிறீங்க, கண்டினியூஸாக 25 வருடம் நான் ஸ்டாப்பாக 25 வருஷம் நீங்கள் சுய இன்பத்தினால் ஆற்றல் விரயம் பண்ணிட்டு இருந்திருக்கும்போது அப்போ அவ்வளவு பலவீனம் உடலில் ஆயிரும். ஆச்சுங்களா, உடல் பலவீனம் ஆயிரும். ஏன் இந்த காலத்தில் 25 வயசு பசங்களுக்கு, 30 வயசு பசங்களுக்கு பயங்கர வீக் ஆயிடுறாங்கன்னா அவங்கள 13 வயசுலேருந்தே ஆற்றல் விரயத்துக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போது அந்த மாதிரி நம்ம ஆற்றல் விரயம் செஞ்சுட்டே இருக்கும்போது, நம்மளே வலிமை இல்லாமல் இருக்கும்போது, நம்மை சுற்றி இருக்கும் மக்கள் மீது ஒரு தொட்டு தொடர்பே இருக்காது. தற்கால கல்வி முறையே அதுதான், ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் கல்வி திட்டங்களில் போதிக்கிறதுக்கான வாய்ப்புகளே குறைஞ்சிருச்சு. அதாவது வெளிநாட்டில் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு அறிஞர் நினைக்கிறேன், அந்த குழந்தைகளை வந்து அவர் அவர்கள் கல்ச்சருக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வரும்போது அவர்கள் மரணமே இல்லாமல் போயிடுது. நம்முடைய ஒரு ஒரு கிராமத்திலுமே அகழ்வாராய்ச்சி செய்யும்போது முதுமக்கள் தாலி, முதுமக்கள் தாலி அப்படின்னு ஒன்று தேடி எடுப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசாகுது, அப்புறம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து, வஞ்சகம் இல்லாமல் வாழ்ந்த உடம்பு அப்புறம் அப்படியே சுருங்கி உயிரே போகிறதில்லை. உயிர் தனக்குள்ளே நிலச்சிட்டு இருக்கிறதுனால அது சின்ன குழந்தையை போல அப்படியே உடம்பு சுருங்கிடுது. அதை அப்படியே உயிர் போகிறதில்லை, உணவும் எடுத்துக்கிறதில்ல. 4-5 மாதம் ஆச்சு, உயிர் அப்படியே இருக்குங்கிறதுனால அப்படியே முதுமக்கள் தாலிக்குள்ளே வச்சு புதைச்சி பண்ண சமுதாயம் நம்ம சமுதாயம். அப்போது காலமே இல்லை, தலைக்கட்டு தலைக்கட்டு, கொள்ளு பேரை எள்ளு பேரை அந்த பேரை இந்த பேரைனால வாழ்ந்த சமுதாயம் நம்முடையது. அப்போது அப்படி மரணமே, மரணத்தையே வென்று விடலாம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் நம்முடைய தமிழ் கலாச்சாரமே. தமிழ் அப்படிங்கிற, தமிழ் அப்படிங்கிற நம்முடைய ழகரமே நாக்கை மேலெண்ணத்தில் வச்சு ஆற்றலை, அதாவது தம் உள் நிலைத்து அமிர்தத்தை குடிக்கும் ஒரு இனம். ஆச்சுங்களா, தமக்குள்ளாக நிலைத்து ழகரத்தில் இருந்து ஆற்றலை அமிர்த தவமாக குடித்து வாழ்ந்த ஒரு இனம். ஒரு சாதாரண கிராமத்துக்குள்ள 100 கணக்கான முதுமக்கள் தாலி ஒரு ஒரு ஊர்ல இருந்திருக்கும். ஆச்சுங்களா, அப்படி வாழ்ந்த சமுதாயம் இது. ஆனால் அது ஆற்றல் விரயம் அப்படிங்கிறதே இல்லாத சமுதாயம்.
குழந்தை பேருக்காக மட்டுமே அந்த விஷயங்கள் நடக்கும், மற்ற சமயங்கள் இருக்காது. இப்போ என்ன ஆயிருதுன்னா, ஈசல் பூச்சியை போல போய் அந்த சூரியன் நோக்கி போயிட்டே இருந்தா என்ன ஆகும், மரணமாய் தானே விழணும். அந்த மாதிரி ஆற்றல் விரயத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஐம்புலன்கள் வழியிலையும் காலா புலனைந்தும் ஆச்சுங்களா, காலனின் மணி விளக்கே தான் ஆச்சுங்களா. அப்போது இந்த புலன் வழியே ஆற்றல் விரயத்துக்கே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம பலவீனம் அடைஞ்சு நம் காலங்கள் போயிட்டே இருக்கு. ஆனால் இறைவன் நீண்ட காலங்களை நீண்டு கொடுத்துருக்கிறார். இன்னமும் உங்களுக்கு 46 வயசு தான் ஆச்சு, 46 வயசு ஆயிருக்கு. இனிமேலும் நீங்கள் உயிரோடு இருந்து புலன்கள் வழியாக பார்த்து அறிவு வழியாக யோசித்து இந்த வீடியோக்களையெல்லாம் புரிந்து கொண்டு இதனால் பலவீனம்னு தெரிஞ்சு கொண்டு நீங்கள் ஒரு இமெயில் ரைட் பண்ணி அனுப்புகிறீங்கன்னா அதற்கு சில 100, சில 1000 உயிரணுக்கள் மறைந்து தான் நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கீங்க. அப்போது உங்களுடன் இருக்கும் உயிர் ஆற்றலை, உயிர் அணுக்களை நீங்கள் உங்களுக்குள்ளாக நிலைப்படுத்தி கொள்ள பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்சி நீங்கள் வாழறீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இறைவனோடு ஒன்றி போயிட்டுருக்கும். அப்போது நீ இதுக்கு முன்னாடி இழந்த இறந்த மனிதர்களெல்லாம் அவங்கவுங்க கர்மாசுக்கு தகுந்தார் போல இருந்து கிளம்பியாச்சு, அவங்களோடு நீங்கள் போய் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் இமெயில் அனுப்புகிறீங்க, நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, பிரம்மச்சரியத்தில் இருக்கீங்க. ஸோ இந்த க்ஷணத்தை, இந்த நேரத்தை, இந்த காலத்தை தவத்தில் கழிங்க. சாதாரணமாக ஒரு தியேட்டரில் போய் 3 மணி நேரம் படம் பார்க்குறோம், சாதாரணமாக ஒரு டிவி நிகழ்ச்சி பார்க்குறோம், சாதாரணமாக மணிக்கணக்கில் என்னென்னவோ செய்கிறோம். அந்த மணிக்கணக்கில் செய்கிற விஷயத்தை தனக்குள்ளாக அதாவது பிராணன் மனத்தோடு பேராது அடங்கி பிராணன் இருக்க ஆச்சுங்களா இறப்பே போயிடும் அப்படின்பாரு திருமூலர். அந்த மாதிரி நம்முடைய மனசோடு சேர்ந்து நம்முடைய உயிராற்றல் விரயமாயிட்டே இருக்கு இல்லைங்களா, மனதோடு சேர்ந்து இந்த பிராணன் விரயமாகிறத நிறுத்தி உங்களுக்குள்ளாக நிலைக்க அருமையான வாய்ப்பு. எவ்வளவோ பயிற்சிகள் கொடுத்துருக்குறோம், நம்மளாம் வந்து போதனை அப்படிங்கிறது இல்லை, சாதனை மார்க்கத்தில் நிலைக்கணும். மெயினாக தமிழர்களாக பிறந்திருக்கீங்க, தமிழ் மொழி புரியுது உங்களுக்கு, நம்ம அதை எடுத்து இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுக்குறோம். நீங்கள் இறந்து விட்ட வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டு அதுல ஆற்றல் விரயம் செய்யாதீங்க. ஒன்னு இறந்த காலத்தை நினைச்சு கவலைப்படுறது, இல்லைன்னு எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறது. இருக்கிற நேரத்தை விட்டுறாதீங்க. இருக்கிற நேரம் நீங்கள் எதெதெல்லாம் உங்களுதுன்னு நம்புனீங்களோ, எதெதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ, எதெதெல்லாம் உங்களோட இருக்குதோ, எதுவும் நிரந்தரமே இல்லை ஆச்சுங்களா. உங்கள் தந்தையாரோ உங்கள் வாழ்க்கை துணையோ இன்னும் கூட இருந்தா ஒன்னு 4 முத்தம் சேர்த்தி கொடுத்துருப்பீங்க, ஒன்னு 4 அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்திருப்பீங்க, அவ்வளவுதான், தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுவும் நிரந்தரம் இல்லை, எல்லாமே கம்ஸ் டு அன் எண்ட் ஆச்சுங்களா. எந்த எல்லா ஆன்மாவும் நீங்கள் ஒரு ஆன்மா மீது அன்பு செலுத்தாமல் விட்டாலும் அது அந்த ஆன்மா மேலே இல்லை, உங்கள் மேலே தான் நீங்கள் செலுத்தாமல் விட்டுருக்கீங்க. அன்பு செலுத்தினாலும் நீங்கள் உங்கள் மேலே தான் அன்பு செலுத்திக்கிறீங்க. ஆகவே இப்போதும் உங்கள் மேலே நீங்கள் அன்பு செலுத்தி பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலையுங்கள், உங்களால் முடியும். அருணகிரிநாதரில் எல்லாம் முடிஞ்சு உடம்பெல்லாம் அழிஞ்சு ஒரு வழி ஆனதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்குள்ளே வந்து சித்தராகவே மாறி வாழ்ந்தாங்க. அந்த மாதிரி இப்போ நமக்கு பாதை தெரிஞ்சிருச்சு, கலிகாலத்தில் விரைவில் இறைவனை அடையலாம் ஆச்சுங்களா. வியர் இன் எண்ட் டைம்ஸ், பட் இந்த எண்ட் டைம்ஸில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. உணவுக்கு பஞ்சமா சொல்லுங்கள், இல்லை உறைவிடம், வாடகைக்கு, ரெண்டல், எவ்வளோ கம்மியான ரெண்டலுக்கு வீடுகளாக கிடைக்குது. நம்ம கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு போய் கடன் வாங்கி வீடு கட்டுறேன்னு சிக்கிறவங்க தான் சீரழிகிறாங்க. ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு வாடகைக்கு போகணும்னா கம்மி வாடகையில் எல்லா பக்கமே கிடைக்கும், எவ்வளோ வீடுகள் கூட காலியாக கிடைக்கும். அது மாதிரி ஒரு உணவாகட்டும், அரசாங்கமே இலவச அரிசியெல்லாம் கொடுத்துருது, தேவைகளே இல்லை, தேவைகள் ரொம்ப குறைவாக இருக்குது, அது எளிமையாக அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போது நமக்குள்ளே நம்ம ஆசைப்பட்டு ஓட வேண்டியதில்லை. இப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் நிலைச்சி உங்களுக்குள்ளே உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொண்டு உங்கள் இனி வாழும் வாழ்க்கையை ஆயினும் சீர்படுத்தி நெறிப்படுத்தி ஒழுக்க முறையில் நீங்கள் வாழ முயற்சி பண்ணுங்கள். கடந்த காலத்தை பற்றி புலம்பல் பண்ணி நீங்கள் இருக்கிற காலத்தை வெற்றாதீங்க, அவ்வளோதான் சரிங்களா. இப்போ நீங்கள் 46வது வயதில் இருக்கீங்க, இன்னும் 10 வருஷம் போயிடுச்சுன்னா 56வது வயதில் தான் இருப்பீங்க. நீங்கள் 46வது வயதுலேருந்து 25வது வயதுக்கு போகணும்னா அதை முடிஞ்சிருச்சல்ல, இறைவன் கொடுத்த வாய்ப்பு நம்ம விட்டுட்டு வந்தாச்சல்ல. அப்போ இப்போ இருக்கிறதையாச்சும் விடாது பிடித்து கொள்ளுங்கள். ஒரு எப்பேற்பட்ட மனிதராக இருந்தாலும் காலத்தை முன்ன பின்ன நகர்த்த முடியாது, இந்த நேரம் இந்த க்ஷணத்தில் தான் வாழ முடியும். கடந்த காலத்தில் இருக்கிற எல்லா வெயிட்டையும் இப்போ சுமக்கணும்னா முடியாது, எதிர்காலத்தில் வரப்போகிற எல்லா வெயிட்டையும் சுமக்கணும்னா முடியாது. அதனால் இந்த நேரத்தில் இந்த க்ஷணத்தில் இப்போ நீங்கள் ஸ்டேபிளாக இருங்க. இன்றைய ஒரு நாள் பிரம்மச்சரியத்தில் உறுதியாக கடந்து வாங்க, கண்டிப்பாக நாளைக்கும் கடந்து வர இறைவன் அருள் புரிவார். நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து வருந்தி அது திரும்ப கிடச்சிருமா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தையெல்லாம் தூக்கி வீசிட்டு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஏதாச்சும் வந்தால் கூட அது நிரந்தரம் இல்லை, அதுவும் முடிஞ்சுதான் போகும், இந்த உடலும் முடிஞ்சுதான் போகும். எல்லாம் நிரந்தரம் இல்லாத விஷயம், நிரந்தரம் இல்லாத விஷயத்து மேலே இருக்கிற ஆசைகளையும் பற்றுகளை விடுவது தான் அறிவு ஆச்சுங்களா.
வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, மீண்டும் நம்ம நாளைய தினம் அல்லது அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பல சகோதரர்கள் கேள்வி பதில் புதிது புதிதாக அனுப்பிட்டு இருக்கீங்க, பலரும் புதிதாக பயிற்சிகளிலும் இணைஞ்சிட்டு இருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். கீழே வந்து டேஸ் கவுண்டிங் அப்புறம் வந்து லைக்ஸ் எல்லாம் நிறையா போடுறீங்க, அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் எப்போதும் போல இமெயில் மூலமாக தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன்.